வெல்கம் டு பியூர் செல்ஃப் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேனைக்கிழங்கு வறுவல். இந்த சேனைக்கிழங்கு வறுவல ஒரு நான்வெஜ் சுவையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நான்வெஜ் சுவையில் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாத, ரொம்ப தடிமனாக இல்லாத இந்த சைஸுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வந்துடலாம். கட் பண்ணிட்டோம். இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு வானலில் இந்த கிழங்கெல்லாம் முழுக அளவுக்கு தண்ணி நல்லா ஊற்றிட்டு இந்த கிழங்கெல்லாம் அது கூட போட்டுடலாம். இந்த கிழங்கு வந்து ஒரு அரை பக்குவத்துக்கு வேகிற மாதிரி நம்ம இதை வந்து வேக வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த கிழங்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் இருங்க. ஒரு அரை அரை பக்குவத்துக்கு வேகட்டும் இருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஆச்சு பாருங்க. பாதி பக்குவத்துக்கு வெந்துடுச்சு. இதை நம்ம எல்லாத்தையும் இப்ப ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கிழங்கு எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம மசாலா போட்டு இது பரட்டிக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த கிழங்குலேயே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அது கிழங்கு வந்து இது கூட அப்படியே நம்ம தட்டி வச்சுக்கலாம். இது போல எல்லா கிழங்கையும் நம்ம பரட்டி வச்சுக்கலாங்க. தோசைக்கல்ல இல்லைன்னா ஒரு பேனை இது மாதிரி அடுப்பில் வச்சுக்கலாங்க. சுற்றி நம்ம இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி கூடும் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இதை நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வறுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்கோம்ல இந்த கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். மேலே இன்னும் கொஞ்சம் அப்படியே ஆயில் போட்டுக்கலாம். இதை
எடுத்து ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா செவரட்டும். அப்புறமா திருப்பி கொடுக்கலாம் நம்ம. ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வெந்துச்சுங்க. இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம. பாருங்க மீன் வறுவல் மாதிரியே இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. இது போல் மற்ற கிழங்கையும் இதேமாரி போட்டு எடுத்துக்கலாம் வாங்க. எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கினாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.